ஜம்மு காஷ்மீரில் மொத்தமுள்ள 90 சட்டமன்ற தொகுதிகளில் 26 தொகுதிகளுக்கான இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. விவரங்களுடன் இரண்டுடைய சிறப்பு செய்தியாளர் வேல்முருகன். வேல்முருகன், பாதுகாப்பு ஏற்பாடுகள் எப்படி செய்யப்பட்டிருக்கு? கடந்த முறை வாக்கு சேதம் அதிகரிச்சிருந்தது, இப்ப அதை உறுதி செய்வதற்கு தேர்தல் ஆணையம் என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க? தேவபிரியன், நாடு முழுவதும் மிகப்பெரிய அளவில் எதிர்பார்க்கக்கூடிய ஜம்மு காஷ்மீரினுடைய இரண்டாம் கட்ட தேர்தல் தற்பொழுது மிக மும்முரமாக தொடங்கி இருக்கிறது. குறிப்பாக நம்ம ஜம்மு காஷ்மீருடைய இரண்டாம் கட்ட தேர்தலில் 26 தொகுதிகளில் தற்போது தேர்தலானது நடைபெற இருக்கிறது. குறிப்பாக அனைத்து வாக்குச்சாவடிகளுக்கும் ராணுவத்தினுடைய பாதுகாப்புடன் தற்போது தேர்தலானது தொடங்கி நடைபெற்று வருகிறது. 25 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் வந்து வாக்களிக்க தயார் நிலையில் இருக்கிறாங்க. குறிப்பாக முதற்கட்ட தேர்தலில் ஏராளமான மக்கள், அதாவது 61% மக்கள் முதல் முறையாக வாக்கு செலுத்தி ஜம்மு காஷ்மீருடைய தேர்தலை பெருமளவில் வரவேற்றதை நேரடியாக பார்க்க முடிந்தது. அதே போல இரண்டாம் கட்ட தேர்தலிலும் 60% மேலாக வாக்குப்பதிவுகள் இருக்கும் என்று எதிர்பார்க்கக்கூடிய சூழல் இருக்கிறது. குறிப்பாக ஜம்மு காஷ்மீரை பொறுத்தளவுக்கு 15,000 மேற்பட்ட போலீசார், அதே போல ஜம்மு காஷ்மீருடைய போலீசார், ஆர்மி, அதே போல BSF என்று சொல்லக்கூடிய பார்டர் செக்யூரிட்டி போலீசார் என்று பலரும் வந்து தற்போது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகளிடம் பேசலாம். சார், ஹவ் இஸ் கோயிங் பார்க்க முடியல. குறிப்பாக ஜம்மு காஷ்மீரினுடைய ஸ்ரீநகர் பகுதியில் 143 அதிகமான வாக்கு மையங்கள் இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருந்தாலும் கூட தற்போது இந்த பகுதியில் குளிர் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி என்பதனால் மெல்ல மெல்ல தற்போது மக்கள் வர தொடங்கி இருக்கிறாங்க. வாக்குச்சாவனுடைய அந்த கலசூழலை நேரடியாக நம்மளுடைய ஒளிப்பதிவாளர் செந்தில் காண்பித்துக் கொண்டிருக்கிறார். குறிப்பாக இன்று நாள் முழுவதும் வாக்குச்சாவடி என்பது முழுமையான காவல்துறையினர் கட்டுப்பாடும் ராணுவ கட்டுப்பாட்டிலும் இருக்கும். இன்று மாலை 6 மணி வரைக்கும் வாக்கு செலுத்துவதற்கான நேரம் என்பது ஒதுக்கப்பட்டிருப்பதன் காரணமாக தொடர்ச்சியாக பாதுகாப்பு பணியில ராணுவ வீரர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஜம்மு காஷ்மீரில் நடைபெற்று வரக்கூடிய இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு தொடர்பான கள தகவலை குறித்து வேல்முருகன், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி.